ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது, டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் ஃபாலுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து டேண்ட்ரஃப்னு ஒரு ரெமெடி ட்ரை பண்ணுவோம். அதை ட்ரை பண்ணும்போது டேண்ட்ரஃப் போகும், ஆனால் வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஹேர் ஃபாலுக்கு ட்ரை பண்ணோன்னா அதுக்கு வந்து அப்படியே அப்போசிட்டாக வந்து டேண்ட்ரஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். டேண்ட்ரஃபாக இருக்கட்டும் சரி, இல்லை ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகும், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் அஸ்டெக் சீக்ரெட்டோட ஏசிவி எடுத்திருக்கேன், அதாவது ஆப்பிள் சைடர் வினிகர். இது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது மூலியமாக என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு, வந்து ஹாஃப்னு கூட சொல்ல முடியாது, நான் தேவையான அளவுக்கு தான் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து எதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வந்து நான் அளக்குறேன்னா, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ ஏசிபியை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தோம்னா, அதே அளவுக்கு வந்து நான் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அளவு தெரியுன்றதுக்காக இந்த கிளாஸ் எடுத்துருந்தேன். ஸோ இதை ரெண்டையுமே நான் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அண்ட் ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து எடுத்துக்கலாம். இப்போது நான் இதளவு வந்து நம்மளுக்கு போதுன்றனால நான் இதளவு தான் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டேண்ட்ரஃப்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதை ஃபுல்லத்தையும் வந்து ஸ்கேல்ப்பில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேல்ப்புன்றப்போ இதுவே வந்து கரெக்டாக இருக்குன்றனால நான் இந்தளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ரெண்டையுமே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதை காட்டுறேன். இப்போது வந்து நான் ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா ஷாம்பூ இல்லை ஷியக்கா எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது என் ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை வந்து நான் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து ஸ்கேல்பில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஸ்கேல்பில் தான் பண்ணணும் ஹேரை விட. அதனால வந்து நீங்கள் நல்லா வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பவுல் அண்ட் கேமராவுக்கு முன்னாடி வச்சுருக்கனால என்னால் வந்து ரெண்டு கை யூஸ் பண்ணி பண்ண முடியலை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரெண்டு கை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்கேல்பில் பண்ணுற மாதிரி வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகரில் நம்ம அப்ளை பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிள் சைடர் வினிகரை பார்த்திங்கன்னா ரிச்சான விட்டமின் சி, பி அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்க பிஹெச் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஹேரில் நிறைய வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக இச்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டல்லாக ஃப்ரிஷியாக ரொம்ப வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து அதையும் நல்லா கேர் பண்ணும். நம்ம ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறோம். நம்ம ஹேரில் ஏதாச்சும் ஒரு ஸ்கேல்பில் இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் இது அதையுமே நல்லா கேர் பண்ணும். ஸோ ஹேரை நல்லா வந்து டேண்ட்ரஃப் கம்மி பண்ணி நம்ம ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணி நல்லா வந்து ஹேரை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நான் ரெண்டு கை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எது அப்ளை பண்ணாலுமே நல்லா மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்ம எது அப்ளை பண்ணாலுமே அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ஹேருக்கு கிடைக்கும். ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருக்குது. இந்த ஆப்பிள் சைடை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணால் போதும். ஷாம்பூ எதுவும் வந்து நம்ம திரும்ப போட தேவையில்லை. சில பேருக்கு வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ஸ்மெல்லு வந்து பிடிக்காது. அப்படி இருக்கவங்க வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து இதில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ஸ்மெல்லு வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஸ்மெல் அவ்வளோவா தெரியல, அதனால நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான். நிறைய அது இது எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.